அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராக்கெட் அடுப்பு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இந்த விண்கலை அடுப்பு, அதாவது ராக்கெட் ஸ்டவ் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்பலாம் ஒன்றும் செலவில்லை. வீட்டில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய செங்கல், ஒரு 30 ஒரு 35 பீஸ் செங்கல் வேணும். வீட்டில் பின்னாடி கொஞ்சமாக இடம். அதுக்கப்புறம் வந்து களிமண்ணை வந்து சிமெண்ட் மாதிரி நல்லா குழச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட வந்து வெல்டு மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு கம்பி, கிரில் கம்பி மாதிரி இருக்கும் செக்கடி செக்கடா, அந்த கம்பி மட்டும்தான் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் நம்ம எவ்வளோ பெரிய அடுப்பு செய்கிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கடையில் போய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள் எப்படி செய்யலான்றதை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கல்லை வந்து நான் வந்து பா ஷேப்பில் அடுக்கி அதோட சைட்ஸ் கேப்லாம் வந்து களிமண் வச்சு நல்லா பூசி விட்டுக்கிறேன். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா விறகு வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கும். அதே போல் அனல் எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம சமைச்சோம்னா சீக்கிரமாக வேலை ஆகிடும். இடம் இருக்கவங்க வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அடுப்பு. பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி களிமண் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் சொன்னேன்ல, அந்த கிரில் கம்பி வெல்டு மெஷின் சொல்லி, இதுதான் அந்த கம்பி. இதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சதுக்கப்புறமா திருப்பி களிமண் வச்சு வச்சு நம்ம அடியில் எப்படி 5 கல் வச்சோமோ அதே ஷேப்லேயே அந்த 5 கல்லையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் அதே களிமண் வச்சு பூசிக்கலாம். இந்த கிரில் கம்பிக்கு மேலே தான் வந்து நம்ம விறகு வச்சு எரிக்க போகிறோம். அதோடய சாம்பல் வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடும். நான் இந்த அடுப்பில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சுட்டு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ கல்லெல்லாம் அடுக்கியாச்சு. பூசிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். செகண்ட் ரோவில் கல்லெலாம் நம்ம அடுக்கினதுக்கப்புறமா களிமண் வச்சுட்டு அந்த கேப்பெல்லாம் எல்லா சைட்ஸும் நல்லா வச்சு ஃபில் பண்ணி பூசி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைட்ஸும் பூசினதுக்கப்புறமா செகண்ட் லேயர் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ தேர்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவும் வந்து எப்படி அடுக்கணுமோ அதே மாதிரி அதே 5 கல் வச்சு அந்த களிமண் வச்சு வச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுக்கி வச்சு அந்த சைட்ஸ் எல்லாம் களிமண் வச்சு எல்லாத்தையும் பூசி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ரோ ஒரே மாதிரி தான். நம்ம வந்து 4வது ரோ வைக்கிறப்ப தான் கல்லை வந்து மாற்றி அடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3rd ரோ அதே மாதிரி அடுக்கிட்டு அதே மாதிரி எல்லா சைட்ஸும் பூசி எடுத்துக்கலாம். 3rd ரோ ரெடி ஆகிடும். 4th ரோ வந்துட்டு எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். கீழே 2 கல்லுக்கு சென்ட்ராக ஒரு கல் வைக்கணும், அதாவது குறுக்க குறுக்க வைக்கணும். இப்படி ஒரே மாதிரி அடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அடுக்கிட்டே வந்தோன்னா கீழே சரிஞ்சிரும். நான் வைக்கிற மாதிரி இதே மாதிரி அடுக்கிக்கோங்க. 4வது ரோவில் 4 கல் அடுக்கினதுக்கப்புறமா எப்படி செய்யறேன்றதை பாருங்கள். கீழே 3 லேயருக்கு 5 கல் தான், பட் 4வது ரோவிலேருந்து 6 கல் வைக்கிற மாதிரி வரும். பாருங்கள், 5வது செங்கலையும் 6வது செங்கலையும் இப்படி குறுக்கால பாலம் மாதிரி வைக்கணும். பார்த்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே அதுக்கப்புறம் கல் அடுக்க அடுக்க அது நேராக கரெக்டாக வந்துடும். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 5வது ரோவுக்கு களிமண் வச்சு குறுக்க குறுக்க கல் அடுக்கிக்கலாம். நம்ம 5வது ரோவும் இதே மாதிரி பூசி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட் இந்த ஹைட் போதும்னா நீங்கள் இதோட கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு சைட்ஸ்லாம் எல்லாமே களிமண் வச்சு பூசி கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் 1 ரோ மேலே அடுக்க போகிறேன். அவ்வளோதான், 5வது ரோ ரெடி ஆயிடுச்சு. 5th ரோ வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க, பார்த்து கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் ரொம்ப காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு, அதனால் நான் கொஞ்சம் எல்லா சைட்ஸும் ஈரப்படுத்திக்கிட்டேன். ரொம்ப நிறையா அப்படியே நிறைய முண்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளே வச்சோம்ல களிமண் அதெல்லாம் கரைஞ்சி வந்துடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, லைட்டாக ஈரப்படுத்துறதுக்கு தான். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறமா இப்போ 6th ரோவும் நம்ம அடுக்கிக்குவோம். அதே மாதிரி 2 கல்லுக்கு சென்ட்ராக நடுவில் மேலே ஒரு கல் வைக்கணும். 6th ரோ அடுக்கிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். 6th ரோவில் கல்லெலாம் அடுக்கி முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி களிமண்லாம் வச்சு எல்லா சைட்ஸும் பூசி ரெடி பண்ணிக்கலாம். 6th ரோவும் ரெடி ஆயாச்சு. இப்போ கல்லெலாம் அடுக்கி முடித்ததுக்கப்புறமா பூசுகிற வேலை தான். ஃபஸ்ட்டு உள் பக்கமாக களிமண் வச்சு எல்லா கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி எல்லா சைடும் பூசி எடுத்துக்கிறேன். உள்ளே பூசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளி சைட் பூசிக்கலாம்.
இப்போ உள் சைடெலாம் பூசினதுக்கப்புறம் நம்ம வெளி சைடும் அதே மாதிரி பூசி எடுத்துக்கலாம். வெளிப்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் பூசினாங்க, பார்த்து லெவல் பண்ணி கரெக்டாக எல்லா சைடும் பூசி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து மதியமே வேலை முடிச்சிட்டோம், ஈவினிங் வரைக்கும் அதை காய விட போகிறோம். காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அடுப்பு பற்ற வச்சு எப்படி எரியுதுன்றதை காட்டுறேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் கிட்ட பார்க்குமா அடுப்பு நல்லா காஞ்சிச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், வெறகு நான் கொஞ்சம் தான் வச்சு பற்ற வச்சுருக்கேன், ரொம்ப கூட வெறகு வைக்கல. அடுப்பு அவ்வளோ சூப்பராக எரியுதுங்க, பாருங்கள் நல்லா கொழுந்து விட்டு எரியுது. இதுக்கு பேர் வச்சது கரெக்டு தான், ராக்கெட் அடுப்புன்னு. அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி எப்படி நெருப்பு எரியுமோ அதே மாதிரி தான் எரியுது. எங்களோட ராக்கெட் அடுப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அடுப்பு தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் வில்லேஜ் ஃபுட் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.